சிவகாசியில் இந்த ஆண்டு பட்டாசு உற்பத்தி குறைந்ததால் பட்டாசுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விற்பனை முன்னதாக முடியும் நிலை உள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்தான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது விரிவாக பார்க்கலாம். தீபாவளி என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது பட்டாசுதான். இந்தியாவின் 90% பட்டாசு தேவையை பூர்த்தி செய்யும் சிவகாசியில் ஆண்டுதோறும் சுமார் 4,000 கோடி ரூபாய் அளவிலான பட்டாசு உற்பத்தி செய்யப்பட்டு நாடு முழுவதும் 6 கோடி ரூபாய் அளவிலான பட்டாசு வர்த்தகம் நடைபெறுகிறது. தொடர்ந்து 2வது ஆண்டாக வெளிமாநிலங்களில் பட்டாசுக்கான தடையச்சம் கொரோனா பொதுமுடக்கம் காரணமாக வழக்கமான உற்பத்தியிலிருந்து 30 முதல் 40% வரை குறைந்து உள்ளது. இருப்பினும் தற்பொழுது பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள டெல்லி சண்டிகர் மாநிலத்தை தவிர பிற மாநிலங்களுக்கு பட்டாசுகள் அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் விற்பனை வழக்கத்தை விட இந்த ஆண்டு அதிகரித்துள்ள நிலையில் கொரோனா பொதுமுடக்கம், கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை உள்ளிட்ட காரணங்களால் வழக்கமான உற்பத்தி அளவிலிருந்து இந்த ஆண்டு 30% முதல் 40% குறைந்து உள்ளது. இதனால் தமிழகத்திற்கான விற்பனை தட்டுப்பாடு ஏற்பட்டு இறுதிக்கட்ட விற்பனை பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வருஷம் உற்பத்தி வந்து எல்லாமே ஓரளவுக்கு 55 நாள் கொரோனாவில் லீவ் விட்டது போக உற்பத்தி வந்து நார்மலாக நல்லாவே இருந்துச்சு. நல்லா இருந்து வட மாநிலத்துக்கு எங்கேயும் சரக்கு போகலை. ஆனால் வட மாநிலத்தை ஏற்கனவே வாங்கின சரக்கு பூரா இருந்தது, அதனால் இங்கேயும் போகலை. அதனால் இந்த வட்டம் வந்து தமிழ்நாடு நல்ல வியாபாரம், இருந்த சரக்கு செஞ்சாச்சு, செஞ்ச சரக்கு விற்றாச்சு, கடைகளும் ஒத்து போகும். தீபாவளி நெருங்க நெருங்க தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மக்கள் குடும்பத்துடன் வந்து பட்டாசு வாங்கி செல்வதால் உள்ளூர் விற்பனை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இன்னைக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் சிவகாசி வந்து 90 முதல் 95% உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து பட்டாசு விற்பனை வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த ஆண்டு பட்டாசு வர்த்தகம் முழுமையடையாத நிலையில் வழக்கம் போல அடுத்த ஆண்டில் நெருக்கடி இல்லாமல் முழுமையான வர்த்தகம் நடைபெறும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர் பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள். புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு